ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு அண்ணன் தங்கச்சியோட பாசம் வந்து அதை வந்து நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறப்போ வந்து ஒரு மாதிரி எனக்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்து அந்த நேரத்தில் இருந்தாங்கங்கிறது எனக்கு மட்டும்தான் அன்றைக்கி தெரிஞ்சிச்சு. அந்த பாட்டி எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட தங்கச்சியோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல், இப்படி வந்து நீ சொல்லாமல் இருந்திருந்து தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம், எல்லா பிரச்சனையுமே வந்து நீ எந்த விஷயத்தையுமே வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தானா அதை வந்து அப்பயே நம்ம வந்து ஒரு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் வந்து நீ எதையுமே சொல்லாமல் நீயாவே எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்டதுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே எனக்கு வந்து ஒன்றும் புரியாத மாதிரியே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பாட்டி சொன்னாங்க, ஒன்றுகிட்ட இதை சொல்கிறதுக்கு என்னப்பா அந்த விஷயத்த, ஒன்றுகிட்ட தான் வந்து இதை சொல்லி ஆகணும். இவள் வந்து லவ் பண்ணி விரும்பி வந்தால அந்த பையன் வந்து நல்லவன் கிடையாதுப்பா, அவன் உன்னோட தங்கச்சியை வந்து காதலிக்கிற மாதிரி ஏமாற்றிருக்கான், ஏமாற்றி தான் வந்து அழைச்சிட்டு வந்து அவளோட வாழை நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அது வந்து உன் தங்கச்சிக்கு ஒரு கட்டத்தில் வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட நிறைய பெண்கள் வந்து இது மாதிரி வந்து ஏமாற்றிருக்காங்கிறது அவளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் வந்து அந்த வீட்டில் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருந்தேன். எனக்கு வந்து வீடெல்லாம் கிடையாதுப்பா, நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு கோயிலில் அந்த தெருவில் வந்து கொடுக்குற சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த சமயத்தில் அன்னைக்கு வந்து நான் வந்து எப்போதும் தங்கச்சி இங்கே வந்ததுலேருந்து நான் நல்லா பேசுவேன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப அழுதான். நான் சொன்னேன், இனிமேல் நீ இங்கே இருக்காத, அது சரியாக இருக்காதுமா, நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு வந்து எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப தயங்கிட்டு இருந்தா. சரி, நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து உன் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு வேறு வேலை காசு ஒன்றும் இல்லாததுனால இங்கே வந்து இந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு நான் வந்து இங்கே கூட்டி படுக்கிற வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன் தங்கச்சி இங்கே சேல்ஸ் இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் கிடச்ச சம்பளத்தை வச்சு தான் வந்து இந்த வீட்டை வந்து கூரை வீட்டை வந்து வாடகைக்கு இது பண்ணோம், ஏன்னா அதுதான் கம்மியாக இருக்கும்ன்ட்டு. ஒன்றுகிட்ட வந்து உங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கச்சிக்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் வந்து அவள் இல்லை, எங்கள் அண்ணன் முகத்தில் நான் எப்படி வந்து முழிப்பேன், அவன் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு, நான் அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வீணாக்கிட்டேன், அதனால் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து போய் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் எவ்வளோ வற்புறுத்தி பார்த்தேன், அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அமைதியாக அப்படியே இருந்தேன். சரி, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவும் சொல்லலைப்பா, அவளை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி வந்து என்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க. எனக்கு அந்த பாட்டிக்கு தான் வந்து முக்கியமாக நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படின்னா இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் ஒரு சமுதாயத்தில் வந்து தங்க வீட்டு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைகளையோ மகள்களையோ பார்த்துக்கிறதே வந்து இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அதுக்கே நிறைய எதிர்பார்ப்புகள் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக இந்த அளவுக்கு அவங்க வந்து மெனக்கெட்டுருக்காங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் எனக்கு என் தங்கச்சியோட அன்றைக்கி அந்த பாட்டி தான் வந்து என் கண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனிதராக தெரிஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கே அந்த விஷயம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொன்னார்னா, வாங்க வீட்டுக்கு போகலாம், ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்கு அவங்க தங்கச்சி வந்து, நான் வரல, எனக்கு விருப்பம் இல்லைண்ணே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அவர் வந்து ரொம்ப திட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உனக்கு என்ன, நீ பண்ணது எல்லாமே வந்து தவறுன்னு உணர்ந்துட்டில்ல, அதுவே வந்து நீ வாழ்க்கையில் பண்ணுற ஒரு விஷயம், அப்படி இருக்கிறப்போ நீ இப்போ திரும்பி வராமல் இருந்தனா நீ எப்படி இருக்க என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையிலே நாங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, நான் சொல்கிற விஷயத்த நீ கேளு, நீயும் அந்த பாட்டியும் எங்களோட வந்துரு, நீ இங்கே வந்து வேறு ஏதாச்சும் வேலைக்கு போய்க்கலாம், நான் என் ஆஃபீஸ்லேயும் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்.
அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், நீங்கள் வாங்க, அண்ணன் வந்து உங்களை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தார், இதனால இப்போ நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு, அம்மா அப்பாவும் ரொம்ப உங்களை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, இந்த பாட்டியும் உங்களோட இருந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லபடியாக இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாத்திரம் அந்த அவங்க யூஸ் பண்ண விஷயங்களெல்லாம் வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்தோம். விடிய காலைல ஒரு 3:30 ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாங்க. ஃபோன் அடித்து அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, தங்கச்சியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம், நீங்கள் வந்து எதுவும் திட்டக்கூடாது பேசக்கூடாது, அவகிட்ட நீங்கள் அன்பாக பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா நீங்கள் வந்தோடனே அவளை திட்டினா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதனால அவங்க அம்மா அப்பாவும் எதுவும் திட்டலை. அப்புறம் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க அம்மா. அப்புறம் அந்த பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, நான் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வர முடியாதுடா, நான் வந்து ஓனருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன், நீ என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா தங்கச்சி இன்றைக்கி தான் வந்திருக்கா, அதனால் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் வந்து அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் யாரும் இல்லை, கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினேன். முதலாளிகிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு 2 hours பர்மிஷன் கேட்டேன், ஒரு 10 மேலே தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் ஒன்றும் சொல்லலை, நீ வாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பி வந்தேன். வர்றப்பெல்லாம் எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு, அதாவது அந்த அண்ணன் குடும்பத்தை பற்றியும் இங்கே நடந்த விஷயங்களை வச்சு தான் என் மனசுக்குள்ளே நிறைய போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து எப்படி மாற்றுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளேயே நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு மாற்றமாகவும் எனக்கு இருந்துச்சு, அதாவது சில விஷயங்களை நம்ம இப்படி தான் கையாளணும், இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது சில விஷயங்களை வச்சு நம்மளுக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குறது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க சூப்பர்வைசர்லாம் வந்து, என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு, என்ன உங்களோட ஃப்ரெண்டு அண்ணனும் வரல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை இல்லை கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான் வந்து நான் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளித்தேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக்கப்பாக ஒர்க் ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு என்னென்ன எல்லாம் ஓகேவா, பழைய நிலைமைக்கு ஆகிடாச்சா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆ எல்லாம் ஓகே தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே தான், தங்கச்சி வந்து இப்போ தான் தூங்கிக்கிட்டு இருக்கா, பாட்டி நல்லா இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ என்னோடய ஒர்க்கை பார்த்துக்கோ, நான் வர வரைக்கும் ஒரு நான் 2 days லீவ் கேட்டிருக்கேன், இன்றைக்கும் நாளைக்கும் வரமாட்டேன், அதுக்கு அடுத்த நாள் தான் வருவேன், நீ பார்த்துக்கோ என்னோடய வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே வந்து ரொம்ப சந்தோஷம்டா, நான் உன்கிட்ட எப்படி நன்றி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க, என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலுமே நீ வந்ததுக்கப்புறம் இந்த 2 ரொம்ப எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு, ஏன் அப்படின்னா என் தங்கச்சியை பற்றி நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணப்போ நீ தான் சொன்னேன், அதெல்லாம் நீ நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி நீ தான் சொன்னேன். இப்போயும் வந்து நீ தான் சில விஷயங்களை வந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற, நீ எனக்கு வந்து கிடைச்சது ரொம்ப வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி தான், உங்கள் ஃபேமிலியும் என் ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன், எனக்கே நிறைய விஷயங்களில் வந்து இந்த வேலையை விட்டு போகணும்னு நினச்சப்போ நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தீங்க, அதெல்லாம் நீ பார்த்துக்கலாம், நம்ம வந்து சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு ஆறுதல் சொன்னீங்க, அப்போ அதனால் நீங்கள் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஈவினிங் வரேன், நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து மீட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்டா, அக்கா வந்து கன்சீவாக இருக்கிறா, இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், நானும் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் வந்து சிக்னல் இல்லை, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீ ஒர்க் போயிருப்ப, அதனால தான் வந்து பே சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கிற, நீ எப்போ வர அப்படின்னு, இல்லை இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு 20 போகட்டும், அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் நான் செய்கிறேன்டா, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ வந்து பார்த்துக்கோ, நம்ம வந்து
நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை